யோகி ராம் குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் அங்க அருணாச்சல சிவம் பப்பா ராம்தாஸ் அவர்களுக்கும் ராம் சுரத் குன்வருக்கும் நடுவுல உட்கார் ராமாச்சலமா பப்பா ராம்தாஸ் ராம் சுரத் ரொம்ப அன்போடு பாக்குற பப்பா எங்கே போனாலும் பின்னாடியே போனார் ராம் சுரத் குன்வர் ஏதோ ஒரு சக்தி தன்னை பப்பாவோட இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டுருக்குங்கிறத அவர் உணர ஆரம்பிக்கிறார் இங்கே நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இருந்தோ குரு அப்படிங்கிற ஒரு சப்தம் நம்ம காதல விழும் அங்கேருந்து நாம் நம்ம குருவை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் குரு நம்ம என்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் முதல்ல குருங்கிறவர் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு வேண்டிப்போம் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ எல்லாம் குரு நிறைவேத்தி நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு நம்ம நினைப்போம் அவருக்கு அவரை பற்றி நினைக்கும்போது மித்த என்னெல்லாம் யாரெல்லாம் குருவை பற்றி சொல்லியிருக்காளோ அதை பற்றின விஷயங்கள்லாம் சேகரிக்க ஆரம்பிப்போம் குருங்கிறவர் யார் அவரோட தன்மை என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் எப்பவும் குரு பற்றின சிந்தனையா இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் குருங்கிறவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டியதை மட்டும் கொடுக்கிறவர் கிடையாது அதை மட்டும் நிறைவேற்ற மாட்டார் அவர் இந்த வாழ்க்கையும் தாண்டி வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குருங்கிறவர் நமக்குள்ள நாம இருக்கக்கூடிய ஒன்றை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காக விரும்புகிறார் நம்ம கடவுள் கடவுள்னு சொல்கிறோமே அந்த கடவுள் அப்படிங்கிறது உனக்குள்ளே கடந்து உள்ளே போனால் இருக்குங்கிறத உனக்குள்ளேயே காமிக்கிறார் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிறவியோடய பயம் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை மெதுவாக நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறார் இப்போது ஒரு பக்கம் நம்மளுடைய பகவானை அடையணும் அப்படிங்கிற ஆசையும் இன்னொரு பக்கம் இந்த வாழ்க்கையில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படிங்கிறனும் எண்ணத்தோடையும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையோட இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு புரியாது நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ எல்லாம் குருநாதா எனக்கு வழிகாட்ட மாட்டியா அப்படின்னு தினமும் நமக்குள்ள பேச ஆரம்பிப்போம் உடனே அந்த குருவானவர் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா பெரிவாள்லாம் சொல்கிறா அப்படிலாம் இருக்கும்போது இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கோ அப்படின்னு ஒரு பக்கம் மனசு வேண்டிக்கிறது பிரச்சனையோட தீவிரம் குறைஞ்ச உடனே இன்னொரு கேள்வி வரும் ஞானம்னா என்ன மனமற்ற எண்ணமற்ற நிலைதான ஞானம் அப்படின்னு ஞானிகள்லாம் சொல்லியிருக்கா அதுதான் உண்மையான நிலைன்னு சொல்லியிருக்கா அந்த நிலமை நமக்கு எப்போ சித்திக்கும் அந்த நிலைக்கு நம்ம வருவோமா மனசு அடங்கினா அதுக்கு அப்பாலும் பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியும் அதுதானே வேலை செய்யும் மனசு அடங்க அடங்க அந்த பெரும் சக்திங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் அது நம்ம மேலே வேலை செய்யுமே அதுதான் இப்போ என்னை வழி நடத்தாதா இப்போ ஏன் அது வழி நடத்தக்கூடாது இப்படிலாம் தோணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தேவியை மனமுருகை கேளுங்கோ உங்களுக்கு காட்சி தருவா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட உபதேசங்களோட மொத்தமாக படித்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன தோணும்னா ஏன் தேவி எனக்கு காட்சி தரல ஒருவேளை அதுக்கான தகுதி தனக்கு இல்லையா இல்லை நம்ம இன்னும் முயற்சி பண்ணணுமா இன்னும் பூஜையோ இல்லை ஜபத்தையோ இல்லை தியானத்தையோ தீவிரப்படுத்தணுமா இப்படிலாம் நமக்கு பலவிதமான நினைப்புகள் வரும் இதுக்கு நடுவுலயும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டது இன்ப துன்பங்கள் தொடர்ந்துட்டே இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோ நம்ம அனுபவிக்கிற அந்த இன்பங்கள் அதாவது சிற்றின்பமாக இருந்தாலும் சரிதான் அதை விடாமல் நம்ம தொடர்ந்துட்டே இருப்போம் ரமண பகவான் சொல்லக்கூடிய ஆத்ம விசாரத்தை பண்ணிட்டு இருந்தா கூட சட்டுன்னு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட தரிசனம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கவலை நமக்கு வந்துட்டே இருக்கும் சரி அருணாச்சலனே நமக்கான தெய்வம் அப்படின்னு ரமணர் சொல்றார் அதுதான் நம்மளை எல்லாத்துலேருந்து விடுவிக்கணும்னு சொல்கிறார் வேதாந்தங்கள் சொல்கிற அந்த நிலையை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம சும்மா இருக்கணும் நமக்கு ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் நம்ம மனசை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு நாளைக்கு அந்த உயர்ந்த நிலையில் பகவான் நமக்கு கொடுத்துடுவார் அதுக்கு இந்த நூற்றாண்டில் தோன்றின எத்தனையோ மகான்கள் நமக்கு அந்த குண்டான வழியை காமிச்சு கொடுத்துட்டே இருக்கா இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம மனசு ரொம்ப ரொம்ப சூக்மமான ஒரு விஷயத்தை கையாளுறது அதாவது இவ்வளோ மகான்களும் பக்தி யோகமே சிறந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறார் உடனே நம்ம பக்தி யோகத்தை கை கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக எல்லா கோவிலுக்கும் போகிறோம் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போகிறோம் எப்பவும் தியானத்தில் உட்காந்துருக்கோம் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அடுத்தது கர்ம யோகம் தான் சிறந்தது அப்படின்ன உடனே எல்லா அனுஷ்டானங்களையும் நோக்கி அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது தான் சிறந்தது இதுதான் சிறந்ததுன்னு ஒன்று ஒன்றா பண்ணுறோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ராஜயோகமே சிறந்தது அப்படின்னு நினச்சி அதுலேயும் ஈடுபடுறோம் யோகா பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதின்னு மனசை மெல்ல மெல்ல உள்ள நோக்கி செலுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறோம் பிராணனையும் மூச்சையும் கொண்டு அப்படியே மனசை அடக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு தொடர்ந்து அதையே பண்ணுறோம் ஞான யோகம் ஒன்றை மட்டும் கை கொண்டுட்டால் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு திடீர்னு தோன்றுறது மனசுன்னு ஒன்று இருக்கிறதே அது இருந்தால் நிஜமாகவே அது யாருக்கு இருக்குது அப்படின்னு விசாரித்து பார்த்தா அந்த விசாரத்தை பண்ணினோன்னா மனசுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அப்போ தெரிஞ்சுப்போம் இந்த மனசுக்கு கீழே இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் உருவாக்குறதுக்கு முக்கியமாக காரணமாக நான்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அந்த நான்கிற எண்ணத்தை அது யாருக்கு வருது அப்படின்னு விசாரிக்க விசாரிக்க நான்கிறது மெல்ல தன்னுடைய பரப்பிடத்தை நோக்கி நகர்றது அப்படின்னு புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் மனசுக்கு புரியும் எத்தனை ஞானிகள் இருக்காலும் அத்தனை ஞானிகளோட உபதேசமும் புரிய ஆரம்பிக்கும் அவளோட எல்லா உபதேசங்களும் புரிஞ்சாலும் புத்தி புத்திபூர்வமாக உணர்வோமே தவிர அதை அனுபூதியில் அதாவது தினசரியாக நமக்கு ஏன் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது எல்லாமே ஒரு நாலேஜாக தான் ஸ்டோர் ஆகும் அப்போது சாதனை பண்ணக்கூடிய விஷயத்தில் தீவிரம் வேணும் நம்ம இன்னும் முயற்சி எதுவும் பண்ணலை அப்படிலாம் நமக்கு திருப்பியும் ஒரு எண்ணங்கள் தோணும் ஆத்மா யாரை வரிக்கிறதோ அவளுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுடைய மனசு வெறுன அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதே தவிர அதுக்கு உண்மையான ஞான பசி வரல அப்படிலாம் தோணும் ஞானம் எப்படி வரும் அப்படிங்கும்போது ஞானமும் பக்தியும் யாருக்கு வரும் தலையில் எரியும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஞானமும் பக்தியும் ஆசைப்படுறவளுக்கு வரும் அதை எப்படி கை கொள்ளணும் இப்படிலாம் சாதகனுக்கு பலவிதமான எண்ணங்கள் தோண்டிகிட்டே இருக்கும் இறுதியாக எல்லா விதமான ஞான விஷயங்களையும் தன்னுடைய புத்தியில் தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுப்பான் ஒரு பக்கம் லௌகீக உலக விஷயங்களில் இருக்கோம் இன்னொரு பக்கம் ரொம்ப மகத்தான விஷயங்கள் ஆத்மா வஸ்து நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம காதில் விழுந்துட்டுருக்கோம் அது நமக்குள்ளே புகுந்து வழி நடத்தும்னு நம்ம நம்ப ஆரம்பிப்போம் அதை நோக்கி போவோம் ஆனால் இது எல்லாம் நமக்கு தோணுமே தவிர உண்மையான உண்மைங்கிறது இதுக்கு மாறாக இருக்குது இந்த இடத்துல தான் குரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறார் குரு நீங்கள் எந்த பாதையில் இருக்க இருக்க அப்படிங்கிறத பார்த்தாலும் நம்மளுடைய லௌகீகமான உலக விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஞானம் பெற விரும்புகிறோங்கிறது புரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி நமக்கு கொடுக்கறதுங்கிற சாவி அந்த குருக்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்மளோட பார்வையில் அதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அது வந்து ஒரு பத்து வருஷ காலமோ இல்லை இருபது வருஷ காலமோ கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் வந்து அப்புறம் ஞானம் அடைவோம் அப்படின்னா நம்ம நினச்சின்னு இருப்போம் நம்ம எல்லாத்தையுமே ஒரு லீனியராக தான் நினைப்போம் ஆனால் அது அப்படி இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா குருக்கு எல்லாமே தெரியும் நம்மளோட எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் சட்டுன்னு ஒரு நாள் நம்மளை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துடுவர் அவர் கொடுக்கும்போது அது என்னால் கொடுக்க முடியாது அது என்னால் அழிக்க முடியாது அது ஒன்னிடமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவார் அப்படி கொடுக்கும்போது கூட என்ன கொடுக்குறார் அப்படிங்கிறது ஒரு சீடனால் சொல்ல முடியாது இந்த இடத்துல என்ன நடக்கிறது உண்மையான உண்மையாக என்ன நடக்கிறதுன்னு சொல்லணும்னா குருவோட முன்னிலையில் ஏதோ ஒன்று நடக்கிறது ஏதோ ஒன்று நிகழ்கிறது ஒருவருக்கு மட்டும்தான் அது நிகழ்கிறது இன்னொருக்கு வேற மாதிரி நிகழும் ஒருத்தருக்கு நடந்த மாதிரியே அவருக்கு நிகழணுன்னு அவசியம் கிடையாது அது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அது ஒரு புதிராகவே இருக்கும் அப்படிப்பட்ட புதிருக்கும் புதிரான நாள் அன்னைக்கு வந்தது பப்பா ராம்தாஸ் நிறைய பசுகள் இருந்த ஒரு பக்கமாக அப்படியே பார்த்துட்டே வந்தார் ராம் குன்வர் அவரை தொடர்ந்து வந்துட்டே இருந்தார் மெல்ல பப்பா ராம்தாஸ் திரும்பி ராம்சுரத் குன்வரை பார்க்குறார் அதே சமயத்தில் அங்கே ஸ்ரீ ராம் ரஞ்சினி தேவி தன்னோட குழந்தைகளை எல்லாம் பக்கத்தில் கூப்பிடுறா இந்த பக்கம் பப்பா ராம்தாஸ் ராம் குன்வரை பார்த்து என்ன வேணும் ராம் சுரத் என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறார் அதே சமயம் ராம் ரஞ்சினி தேவி குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிண்டு தன்னோட வீட்டு பூஜை அறையை முன்னாடி உட்காத்தி வைக்கிறார் இங்கே பப்பா கேட்குறார் இந்த ராம்தாஸ் உன்னோட உனக்குள்ளே இருக்கிற பெரும் சக்தியை தூண்டணும்னு நீ விரும்புகிறியா அப்படின்னு ராம்சுரோத்த குன்வரை பார்த்து கேட்குறார் அதே சமயத்தில் அங்கே ராம் ரஞ்சினி தேவி கிட்ட ஒரு குழந்தை கேட்கறது ஏம்மா இன்னைக்கு திடீர்னு எங்களை இந்த பூஜாரையில் உட்காத்தி வச்சுருக்க அப்படின்னு கேட்கறது அதுக்கு ராம் ரஞ்சினி தேவி சொல்கிறான் தெரியலம்மா ஏனோ என் மனசில் இன்னைக்கு நிம்மதி பரவி இருக்கு உங்கள் அப்பா இங்கே பக்கத்தில் உங்கள் தந்தையோட அருகாமல் எனக்கு ரொம்ப நெருக்கமாக நான் உணர்றேன் எத்தனை கவலை இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ எனக்குள்ளே ஒரு நிம்மதி பரவியபடி இருக்குது குழந்த கையை கூப்பிக்கோ கையை கூப்பின்னு உட்காந்துக்கோ கண்களை முடிக்கோ நான் சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்லு அப்படின்னு அவன் அம்மா சொல்றா பப்பாவோடய எதிர குழந்த மாதிரி ராம்சுரத் குன்வர் உட்கார்ந்துருக்க அங்கே ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு தாய் தன்னோட குழந்தைகளோட அதே தெய்வத்து முன்னாடி உட்கார்ந்துருக்கா ராம்சுரத் குன்வர் சொல்கிறார் பப்பா உங்களை விட்டு என்னால் பிரிய முடியவே முடியாது எங்கே போனாலும் உங்கள் நினைவாகவே இருக்குது அது என் நெஞ்ச பிழியிறது உடம்பாக அங்கே இருக்கேன் பெரிய பெரிய பிரியமும் அன்பும் கொண்ட என் உள்ளம் எப்பவும் உங்களையே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு கண்களை மூடிண்டு கலங்கி அழ ஆரம்பிக்கிறார் கை கூப்பிண்டு அப்போ பப்பா ராம்தாஸ் சொல்கிறார் ராம் சுரத் நான் இப்போ சொல்கிறத நீ திரும்ப சொல் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை க சொல்லும்போது ராம் சுரத் குன்வரோட மனம் அசையாமல் நின்னது ஒட்டு மொத்த மனசோட கவனமும் பப்பாட்ட இருந்து என்ன வரப்போறதுன்னு காத்துருந்தது அந்த மனசு எதையுமே வேண்டும்னு நினைக்கல வேண்டானும் விளக்கலை அது எதையும் அடையணும்னு நினைக்கவும் இல்லை அடையத்தான் போறோம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை முற்றிலும் அந்த மனசு ஒட்டுமொத்த ஓய்ச்சலும் ராம்சுரத் குன்வருக்கு அடங்கி போயிருந்தது மனசு வெளியில எதையும் பற்றாம எதை நோக்கியும் அலையாம குருவோட ஆணைக்காக ரொம்ப ரொம்ப தீவிரமா என்ன வருது அப்படின்னு அதையே பிடிச்சுக்கிறதுக்கு தயாரா தன்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில குன்வர் இருந்தார் இதோ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ராம் சுரத்குன்வரோட தீர்க்கமான கண்களை பார்த்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்னு பப்பா ராம்தாஸ் சொன்னார் அந்த வார்த்தைகளை மீண்டும் ராம் சுரத்குன்வர் சொல்ல ஆரம்பிச்சார் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் அப்படின்னு நிதானமாக சொல்லும்போது அந்த ஓம்ங்கிற வார்த்தை அம்பு மாதிரி பாஞ்சு உள்ள போச்சு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற வார்த்தைகள் அங்கே வார்த்தைகளாக விழுந்தா கூட அந்த வார்த்தைகள் வெடிக்கிற மாதிரி இருந்தது அந்த வார்த்தை அங்கே வார்த்தையே அல்ல அந்த எழுத்துக்குள்ள இந்த அண்ட பேரண்டத்தை அசைக்கக்கூடிய சக்தியை அழுத்தி வச்சு பாப்பா அவருக்கு பாப்பா அவருக்குள்ளே செலுத்துகிற மாதிரி இருந்தது இந்த நாமம் எல்லா பெயர் நாம ரூபங்கள் அனைத்தையும் ஒன்றாக கட்டி காமிச்சி கொடுத்தது சில்லு ஓடு மாதிரி சதறி இருந்த மனம் கிடுகிடுன்னு ஒன்னாச்சு மனசை இந்த நாமம் அப்படியே உறிஞ்சித்து மனசு மனசு உறிஞ்சு படும் போது எதிர இருக்கக்கூடிய உலகம் வெறும் பிம்பங்களா தெரிஞ்சது இங்கே மனம்தான் இது எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இந்த நாம உறிஞ்சி தனக்குள்ள தானா ஏந்திண்டு உள்ள போனே மறைஞ்சது பப்பாவை பார்க்க அங்கே பப்பா இல்லாமல் பப்பாங்கிற உடம்பு இல்லாமல் அண்ட பேரண்டத்தை ஏந்தின்றிருக்க அந்த விவரிக்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஸ்வரூப தரிசனத்தை ராம்சுரத் கொண்டவர் பார்க்குறார் அங்கே பப்பாங்கிற உடம்பா இல்லாமல் தந்தைங்கிற பெரும் சக்தி அங்கே இருக்கிறத பார்க்குறார் தனக்குள்ள மனசு அப்படின்னு ஒன்று ஒன்று அந்த ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் அப்படிங்கிற நாமமானது அந்த மனசை எரிச்சிருந்தது இந்த உடம்பா இல்லாமல் தான் எல்லாமாவும் இருக்கிறத பார்க்குறார் ராம்சுரத் குன்வருங்கிற அந்த சின்ன உடம்பானது மனசானது செத்து போச்சு வெளியில் உடம்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள இந்த உடம்பே நான் நினைச்சின் இருந்த மனசு செத்து போச்சு அந்த ராம ஜாம் ராம ஜபத்தினால அது விழுங்க பெற்றது இனிமே இது ராம்சுரத் குன்வர் இல்லை ராம் தேவிங்கிற பெண்ணோட கணவன் இல்லை நான்கு குழந்தைகளுக்கான தகப்பனும் இல்லை உண்டான சகோதரனும் கிடையாது ஆதியிலிருந்து எல்லாத்துலேருந்தும் மூலமாக இருக்கிற அந்த சத்தியம் ராம் சுரத்குன்வரை நிரக்க ஆரம்பிச்சது வார்த்தைகளுக்கு அப்பால விவரித்தலுக்கு அப்பால எங்கோ ஒரு சிகரத்துக்கெல்லாம் சிகரமாக இருந்த அந்த ஞான நிலையில அப்படி தழுமிட்டு இருந்தார் ராம் அதே சமயம் அங்க ராம் தேவி குழந்தைகளை நோக்கி கண்களில் தார தாரியாக கண்ணீரோட ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ஓம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம அப்படின்னு அந்த பாட்டை அந்த குழந்தைகளோட அந்த குழந்தைகளும் தன்னோட மழலை குரலில் பாடிண்டே இருக்கான் தங்களை பெற்ற ராமசுரத் குன்வருங்கிற தகப்பன் மகத்தான ஞானத்தோட சிகரத்தில் ஏறிட்டு இருக்கிறத அந்த குழந்தைங்களும் உணர்ந்த மாதிரி இருந்தது பப்பா சிரித்தபடி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் ராமங்கிற அந்த பிரம்மம் அந்த குடும்பத்துக்கு கடன் பட்டிருக்கிறதா அதுவே நினச்சது ராம் சுரத்குன்வர் அந்த இறை சக்தியை தாங்க முடியாமல் அழுதார் மெதுவாக எழுந்தார் ராம் ரஞ்சினி தேவிக்குள்ளேயும் ஏதோ ஒரு விதமான ராம பட்டாபிஷேகம் நடந்த மாதிரி ஒரு நிம்மதியில் நமஸ்காரம் பண்ணான் குழந்தைகளையும் நமஸ்காரம் பண்ண சொன்னான் ராம் சுரத்குன்வர் எதிரே இருக்கக்கூடிய மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார் பிரபஞ்சமே அவராக நடக்கிற மாதிரி இருக்கிறத தெரிஞ்ச உடனே அப்படியே சிலையானார் பப்பா மெல்ல அவர் தோலை மேலே கையில் வச்சு பிடிச்சி அழுத்த திருப்பியும் அந்த மலையோட உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சார் ராம்சுரத் குன்பர்